ஓடு பாப்போ, போட்டு உள்ள போய். இவர் மேல நாங்க எந்த ஆக்ஷனுமே எடுக்க முடியாது சார். ஏன் இவர் பைத்தியம் சார், சட்டப்படி செல்லாது. என் தம்பி துரையன் எதுக்கு கைது பண்ண? இப்படி ஒரு எதுக்கு கைது பண்ணீங்க சொல்லுங்க. பிள்ளைகளாம் சரியா, அத 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 வச்சு இவன் குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அந்த சொற்ப கூட்டத்தை வச்சு இந்த சீமான்ங்கிற இந்த 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 அரசியல் வியாபாரி குளிர் காஞ்சிட்டு இருக்கான். அதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த சொற்ப கூட்டம் கொடுக்கிற தைரியத்துல இவன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான். எல்லாம் வந்து என்னது, எல்லாம் ஆட்டம் வந்து நாடகம் விடும் வேலைதான், உச்ச காட்சி நடக்குதம்மா மாதிரி. அவனுடைய அரசியல் நாடகம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு, வந்துட்டே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா அந்த அவன் முடிவுக்கு வந்து அது மங்கள பரவா. சகோதரி விஜயலட்சுமியை தவிர்க்கிறது ஏங்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதையும் இடத்துல பதிவு பண்ணுங்க. என்னங்க பிரச்சனை? கழுத்தா கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியும்னா பதில் சொல்லுங்க. அதுக்கு சொல்றேன், அந்த நாய்கள் எங்கே கூட்டம் போட்டாலும் அந்த இடத்தில் நாம் போய் நிற்க வேண்டும். நின்று அந்த நாய்களுடைய முகத்தினையை கிழிக்க வேண்டும். யாரடா பிரபாகரனுக்கு வாரிசு? யாரடா பிரபாகரன்? தேசிய தலைவன் பிரபாகரனுக்காக இந்த மண்ணிலே பதவியை இழந்தவன் யார்? ஆட்சியை இழந்தவன் யார்? அதிகாரத்தை இழந்தவன் யார்? என்னுடைய ஈழத்தமிழர்களுக்காக நான் பதவி இழப்பதற்கு தயார் என்று சொன்ன தலைவர் கலைஞரண்ட தலைவரை தவிர எந்த தலைவன்டார் இருந்தான்? ஈழத்தமிழர்களுக்காக இந்த நாட்டிலே வந்து பார்ப்பீர்கள். ஈழத்தமிழர்களுக்காக இந்த நாட்டிலே ஆட்சி இழந்து எம்எல்ஏ பதவியை இழந்தது எத்தனை பேர் எங்கள் இயக்கத்திலே இருக்கிறார்கள். அதே போல 1980களில் விடுதலை புலிகளில் இணைந்து 2009 இறுதிக்கட்டம் வரை தேசிய தலைவரோடு களத்தில் நின்ற பெண் புலிகளின் தளபதி ஒருவர் சீமானின் பித்தலாட்ட அரசியலை அம்பலப்படுத்தி யாழ்ப்பாணத்தை சார்ந்த கஜன் என்பவரோடு பேசிய உரையாடல். யாழ்ப்பாணம் கஜன் என்பவர் தமிழீழ மூத்த ஊடகவியலாளர் ஒருவரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னண்டா, நீங்கள் இப்ப இறுதியா கனநேரம் கதைச்சிட்ட போலடாக்கு தொடர்ச்சியா நாங்க கதைக்கிறோம். நிறைய உண்மைகளை வெளிக்கொண்ட நான் விரும்புறேன். நீங்க தொடர்ச்சியா என்னோட தாராளமா எந்த நேரத்தில் என்னோட தொடர்பு கொண்டு நீங்க கதைக்கலாம். நான் நிறைய வரலாறுகளை நான் சொல்ல விரும்புறேன், வெளிக்கொண்டு வர விரும்புறேன். நாங்களும் வாய முடிய அமைதியா இருந்துட்டோம்னா இனி யாருமே கதைக்க மாட்டாங்க. நான் என்ன சொல்றேன் சொன்னா, ஒரு கனாலும் ஒருத்தன் இருந்து கொண்டு இபிடிபி பிரதிநிதியாக நாங்க இருந்து கொண்டு சீமானை பற்றி ஒரு போராளி அதன் சசிதரன் ஒரு கட்டளை ஒரு ஒரு துணை தளபதி சசிதரன் என்ற எயிரன் ஒரு துணை தளபதியா இருந்தவன். அவருடைய மனைவி ஆனந்தி சசி சசிதரன் ஒரு ஒரு முக்கிய ஒரு அது கிட்டத்தட்ட ஒரு தளபதியிட மனைவி தாக்கப்படும் போது அவ வந்து தாக்கப்படும் போது அவனுக்கு என்ன செய்யணும்? அவங்க எங்களோட மண்ணுக்காக, எங்களோட மக்களுக்காக, எங்களோட இன விடுதலைக்காக ஒரு போராடின ஒரு போராளி அவர் அவர மனைவி தாக்கப்படும் போது அது எங்களோட குடும்பமா நினைச்சு நாங்க அவங்களோட நின்று கொடுமே தவிர ஜீவனன் ஒரு 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 என்ன சொல்றது ஒரு சுதக்கிறது கடுமையான வார்த்தை வருது. அந்த கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்தினா இந்த தலைவரை நான் கொச்சப்படுத்தின போல இருக்கும். ஆனா இந்த விபச்சாரம் செய்கிற வணிகம் செய்கின்ற வியாபாரி இந்த ஜீவன் போன்றவர் அக்கா ஆனந்தி சத்தரை பாக்குறா அதை போராளி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதை வேடிக்கை பார்க்கணும். இது எங்களை இன விடுதலைக்கு ஏற்பட்ட இழுக்கு ஒரு சாபக்கேடு என்ற போராளிகள் ஒவ்வொருத்தரும் உணர்ந்து கொள்ளணும். போராளிகள் மட்டுமல்ல, புலம்பெயரும் தமிழர்களும் சரி, மனித வாழ தமிழரும் சரி, ஒவ்வொருவரும் ஜீவனுக்கு செகுத்த பயத்தை அடிக்கோருமே தவிர ஜீவன் சீமானுக்கு சொங்க தூக்குறான்னு சொன்னா ஜீவனுக்கும் சீமானுக்கும் எக்ரிமெண்ட் இருக்கும், கொடுத்தல் வாங்கல் இருக்கும். இவனால அவனுக்கு லாபம் இருக்கும், அவனால இவருக்கு லாபம் இருக்கும். அது ரெண்டுமே வியாபாரி. அவன் ஒரு வியாபாரி, இவர் பண்ணிக்கொள்ளும், அவர் ஒரு வியாபாரி, இவர் ஒரு வியாபாரி. வியாபாரிக்கும் வியாபாரிக்கும் இடையில பல பரிவர்த்தனைகள் இருக்கும். அப்ப அவர் அவருக்கு சொங்க தூக்காம தவிர நாங்கள் வந்து சொங்க தூக்க கூடாது. ஆனந்தி அக்கா தலைவர் இருக்கிற நேரம் ஒரு போராளி ஒரு போரா ஒரு மாவிரந்த மனைவியை பார்த்து இப்படி எவராவது எவராவது கதைச்சு இருந்தா என்ன தண்டனை கிடைச்சிருக்கும் என்றது ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்க்கணும். ஏன் சீமான் வந்துதான் எங்களுக்கு புலிக்கொடி தரணுமா? சீமான் வந்துதான் எங்களுக்கு துப்பாக்கி எடுத்து தரணுமா? சீமான்ன்றது யார்? ஒரு கூட்டாளி. அண்ணன் கொத்தம்மா என்ன சொன்னார் வன்னியரசு, அதாவது
இவர் வந்திருக்கிறேன் வங்கிக்கு வந்து நிக்கிறேன், எல்லாமே இந்த போராளிகளாம் சந்தித்து கேட்கிறேன். தலைவர் கட்டளையின் படி சில முக்கிய தளத்திலையும் போய் இவர் படப்பிடிப்படத்துல சீமான் இயக்குனர் சீமான் இந்த படப்பிடிப்படத்துல போய் நிக்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனா தலைவரை பார்க்கணும் என்று சொல்லி சீமான் தொடர்ந்து மூன்று நாளாக முயற்சி செய்தும் மூன்று நான்கு நாட்களாக முயற்சி செய்தும் தலைவர் பார்க்க நிறுத்தாரா இல்லையா என்ற உண்மைகள் எல்லாருக்கும் தெரியும். தந்தேசிய தலைவர் தலைவரை பார்க்கணும் என்று சொல்லி சீமான் கேட்ட மறுக்கப்பட்டது. தலைவர் தலைவருக்கு தலைவரை பார்க்கறதுக்கு மறுக்கப்பட்டது. அந்த நேரத்துல சீமான் வந்து நம்மளால் தான் பார்க்கலாம் என்று சொல்லி பரிந்துரை செய்தது யார்? ஐயா கோவை ராமகிருஷ்ணன், அண்ணன் திருமாவளவன், வெண்ணியரசு. இதை அவன் பார்த்திருப்பனி முழுக்க முழுக்க இன்னைக்கு தீய சக்தி, இன்னைக்கு ஒரு தீய சக்தி எங்களோட மனசெல்லாம் வடிக்க வச்சு எங்களோட போராட்டங்களை கொச்சப்படுத்தி எங்களோட பெண் போராளிகளை சமூக வலைதளங்கள பயணிக்கின்ற பெண் போராளிகளை நிறைய பெண்கள் வந்து இந்த சீமா அந்த ஆபாச தம்பியை பார்த்து பயந்து ஓடுறாங்க. யார் வாய் திறந்து காய்ச்சாலும் நீ துரோகி, நீ துரோகி, நீ வந்தேறி, நீ பண்ணுங்க, நீ திருங்க, நீ கலந்த ஒரு கடினமான ஒரு திருநிலையை கொண்டு வந்து எல்லாருக்கும் மனோலட்சியா சீமான் தந்து கொண்டிருக்கேன். இதுக்கு முழு பொறுப்பும் அண்ணே கோத்தூர்மணிதான் ஏற்கணும். என்ன சொன்னால் மூணு நான்கு நாளா இவர் வந்து தலைவரை சந்திக்க கேட்டும் சந்திக்க அவருக்கு வாய்ப்பு அளிக்காம இருந்த பட்சத்துல தம்பி சீமான் வந்து அண்ணன் கோத்தூர்மணி ஆளுநே சந்திக்க அனுமதி கொடுங்கன்னு சொன்னது வன்னியரசு அண்ணன் பொட்டமானத்துக்கு அண்ணன் வன்னியரசு அண்ணன் ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் திருமாவளவன் இதுல இல்லை என்று சொல்லி மெருக்க சொல்லுங்கிறதாக வாழும் காட்சியிலேயே இன்னைக்கு எங்களுக்கு நிறைய துரோகம் நடந்துட்டு எங்களோட கட்டமைப்புகள் சிதைக்கப்படுது. எங்களை கட்டமைப்பு வெளிநாடுல இருக்கிற எங்களோட குடிகளோட கட்டமைப்புகள் சிதைக்கப்படுது. இந்த எங்களுக்கு இந்த துரோகத்தை செய்தது அண்ணன் கோத்தூர்மணி. அன்னை கோத்தூர்மணி செய்த துரோகம் சீமான் என்ற ஒரு சக்தி எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அண்ணன் கோத்தூர்மணி செய்த துரோகத்தால் இன்று வர எங்களோட போராளி குடும்ப பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் என்ன என்னென்ன பிரச்சனை அனுபவிக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, எனக்கு தெரியுது. எங்களோட எங்களோட மாதிர குடும்ப பிள்ளைகள் கடுமையா தாக்கப்படுகிறாங்க, பொய் வாழ்க்கைகள் போடப்படுகிறது, புனைக்கப்படுகிறது. எல்லாம் சீமான யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சாரிய பிரச்சனைகள் உருவாகுது, காட்டி கொடுக்கப்படுகிறாங்க. இவை புலிகள், இது புலிகளோட வாரிசு காட்டி கொடுக்கப்படுறாங்க. இது அத்தனைக்கும் இவர் சொல்லி இருக்கிற இவர் ஒரு பேட்டியில சொல்லி எனக்கு அனுப்பி வச்சிருந்தேன். நம்மள தலைவர் வந்து இவரை பாக்குறதுக்கு வந்து ஓ சீமானோட கலைக்கிறதா இருந்தா நான் வந்து ஆங்கிலம் கால சுட்ட தாய்மொழி தமிழ்ல நான் கலைக்கணும், அதனால நான் சீமான பாக்குறது பயமா கிடக்குது. வந்து தலைவர் சொன்னதா ஒரு பொய்ய சொல்லி கொண்டிருக்கிற சீமான் எந்த கையில மட்டும் மாட்டுப்பட்டேரோ மாட்டுப்பட்டேன்னா அவருக்கு எங்களோட தலைவர வளர்ச்சி பெண் போராளிகள் பெண் போராளி எப்படி செயல்படுகிறான் என்று நான் செயல்பாட்டுல காட்டுவேன். போராளிகளை ஒருத்தரும் வாய் திறந்து பேசாம ஏன் இந்தியாவுக்குள்ள போராளிகள் முன்னாள் போராளிகள் யாரும் இல்லையோ சரி இந்தியாவில யாரும் இல்லைன்னு விடுவோம். வெளிநாடுகளை பகிர்ந்து வாழ்ற இந்த வெளிநாடுகள்ல எத்தனை இடங்களில் போராளிகள் இருக்கிறாங்க. ஆனந்தியக்கா என்ன சொன்னா ஆனந்தியக்கா உண்மை, ஆனந்தியக்கா உண்மையான போராளி, ஆனந்தி சப்தர் அவர் உண்மையான போராளி, அவர் உண்மையை கலைச்சா அந்த தைரியம் போராளி அந்த அரசியல் தலைவர்கள் அங்க இருக்கிற ஐயா கஜேந்திரன் குமார், கஜேந்திரன் பொன்னம்பலம், எத்தனையோ இருக்கிறாங்க. ஏன் சுபாஷ் தம்பி சுபாஷ் இருக்கிறார், சுபாஷ் இருக்கிற தமிழ்தேசிய கூட்டமைப்புல எத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க, சாணக்கியம் இருக்க. ஏன் உண்மை தெரியாதா? சீமானுக்கும் உனக்கு சீமானுக்கும் தலைவருக்குமான சந்திப்பு எப்படியானது என்ன நன்றி எனக்கு உண்மை தெரியாதா? இதெல்லாம் வாய்ப்பு கலைக்க கூடாதான், கலைக்க மாட்டேன். அதற்கு தைரியம் இல்ல போராளி என்ன சொன்னா அவனுக்கு முதல் தேவை தைரியம், மன திறமை. அந்த ஆரிய கதை இருக்கேன்னு அவளை புரட்டன ஒரு போராளி அவட்ட இடிச்சு அவ கலக்கிட்ட உண்மையை, அவ உண்மையை கலச்சதுக்காக அவ்வளவு கடுமையா தாக்கப்பட்டான்றது உண்மையுமே. அதையும் சிங்கப்பூர்ல ஒருத்தர் சீமான வளர்ப்பு ஆபாசர் ஒரு ஆபாச தம்பி ஒருத்தர் இருக்கிற அவர் மட்டும் கையில கிடைக்கிறோம் பெண் போராளிகள், அது பெண் உபச்சாரியாக இருந்தாலும் சந்தேச தலைவர் பெண் போராளி பெண்கள் பெண் போராளிகளா இருந்தாலும் சரி உபச்சாரிகளா இருந்தாலும் சரி பெண் அவளுக்கு கண்ணியமா கலைக்கணும் என்றதை நான் கட்டி கொடுத்தேன் அவருக்கு. அது மட்டும் இல்லாம சந்தேசிய தலைவர் வந்து பெண்ணியத்துல கண்ணியம் காத்தவர், கண்ணியத்துல உச்சபட்சம் கண்ணியம் காத்தவர். ஒரு சிங்கள போராளி, ஒரு சிங்கள காணும கைது செய்யப்பட்ட போது அந்த கைதியிட மனைவியை சந்தேசிய தலைவர் எப்படி வழிநடத்தினர் என்றது உலக வரலாறப்பா, உலக வரலாறு. அந்த வரலாறுகள் செத்து கொண்டிருக்குது, புதைக்கப்பட்டு கொண்டிருக்குது. எங்களை வரலாறுகளை எங்களை அடையாளங்களை எங்களை காக்க வேண்டும் என்று சொன்னா முதல் இந்த புல்லுருவிகள் இந்த துரோகிகளை கையெடுக்க வேண்டும். ஜீவன் என்ற ஒருத்தனை கலைக்க விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்குன்னு சொன்னா அந்த போராளிகள் வலுக்கட்டு போய்விட்டார்களா?
இல்ல கட்டிக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லையே. அவன் ஒரு வியாபாரி, வியாபாரத்துக்காக எதையும் கலைச்சி விட்டு போகலாம். ஆனா அவர் ஏதோ புலிகளோட புறந்தை மாதிரி கலைக்கும் போது ஏன் நடனால ஆம்பளை ஆன்மகம்ல யாருமே இல்லையோ இவரை இழுத்து வச்சு இழுத்து வச்சு அவனுக்கு ரெண்டு காசு சாத்துனா என்ன எந்த சட்டமானாலும் சொன்னீங்க ஜீவனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கள் இதனூடாக?